நாட்டின் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரௌபதி முர்மு இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இப்போதைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் முடிவடைய இருக்கும் நிலையில புதிய ஜனாதிபதி தேர்தல் வரும் ஜூலை 18 நடைபெற உள்ளது. இதுக்கான வேட்புமனு தாக்கலும் நடைபெற்று வருது. மத்தியில் ஆளக்கூடிய பாஜக கூட்டணியின் வேட்பாளரா ஒடிசாவைச் சேர்ந்த பழங்குடியின தலைவர் திரௌபதி முர்மு அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்த எதிர்கட்சிகளின் புது வேட்பாளரா முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா போட்டியிடுறாரு. பாஜக கூட்டணியின் வேட்பாளரான திரௌபதி முர்மு இன்னைக்கு நாடாளுமன்ற ராஜ்யசபா செயலகத்துல வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு. இதுல பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களின் முதல்வர்கள், கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்கிறாங்க. பொதுவா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை 50 MPக்கள் முன்மொழிய வேண்டும். பிரதமர் மோடி திரௌபதி முர்முவின் வேட்புமனுவை முதல்ல முன்மொழிஞ்சாரு. பின்னர் மத்திய அமைச்சர்களும் முன்மொழிஞ்சாங்க. முன்னதா நேத்து டெல்லியில பிரதமர் மோடியை திரௌபதி முர்மு நேர்ல சந்திச்சு வாழ்த்து பெற்றாரு. திரௌபதி முர்முவின் வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என அதிமுகவின் இரட்டை தலைவர்களான OPS மற்றும் APSக்கு நேத்து பாஜக நேர்ல முறைப்படி அழைப்பு விடுத்துச்சு. இதையடுத்து OPS மற்றும் APS கோஷ்டிகள் டெல்லிக்கு போய் திரௌபதி முர்முவின் வேட்புமனு தாக்கல் நிகழ்விலும் பங்கேற்றனர். இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்வின் போது பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பாஜக தலைவர் JP நட்டா ஆகியோர் முன்வரிசையில இந்த நிகழ்வுக்காக போனாங்க. அப்போ OP ரவீந்திரநாத் பின்வரிசையில வந்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில திடீரென ரவீந்திரநாத் முன்வரிசையில பிரதமர் மோடி பக்கத்துல நிக்க ட்ரை பண்ணி வேகமா நடந்தாரு. முண்டி எடுத்துக்கொண்டு மூத்த தலைவர்களை பின்னுக்கு தள்ளி OPR வேகமா முன்னால வந்தாரு. அதிமுகவுல பிரச்சனை நிலவிட்டு வரும் நிலையில மோடி கூட தனக்கு ஈர்க்கும் நெருக்கத்தை காட்டும் விதமா OPR வேகமா முன்னோக்கி வந்தாரு. இந்த வீடியோ இப்ப இன்டர்நெட்லயும் வைரல் ஆயிட்டு வருது.